ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து என் தங்கச்சி வந்து அவள் குழந்தைங்களுக்கு மொட்டை அடித்து கெடா வெட்டுறதா வேண்டியிருந்தா. அந்த வேண்டுதல் அறிவதுக்காக நாங்கள் குடும்பத்தோட கோயிலுக்கு போயிருந்தோம். எங்கள் சித்தி, எங்கள் அம்மா, எங்கள் தங்கச்சி, தங்கச்சி ஒய்ஃப், ஹஸ்பண்டு, குழந்தைங்க அப்படின்னு ஒரு குடும்பம், பெரிய குடும்பம் என் குடும்பமே. எனக்கே நாலு தம்பிங்க, ஒவ்வொரு வீட்லேயும் ரெண்டு தம்பிங்க இருக்காங்க. ரொம்ப பெரிய குடும்பம். அந்த குடும்ப விசேஷத்துக்கு தான் போயிருந்தோம். எல்லோரும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க பாருங்கள். கிட்டத்தட்ட இந்த சந்தோஷம் கிடைக்கிறதுக்கே 10 வருஷம் ஆச்சுங்க. ஏன்னா அந்த கோயிலுக்கு எங்களால் இப்போ போகவே முடியாமல் ஆயிருந்துச்சு. ஏன்னா ஒவ்வொரு கெட்ட சம்பவங்கள் நடந்துக்கிட்டே இருந்ததுனால போகவே இல்லை. அதனால் கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் கழித்து இந்த குலதெய்வ கோயிலுக்கு எல்லாம் குடும்பத்தோடு வந்திருக்கோம். இவங்க தங்கச்சி, இவங்க தான், இவங்க இவங்க பொண்ணுக்கு தான் அவங்க கூப்பிட்றாங்க. ஆனால் நான் அதை கட் பண்ணிட்டேன். இவங்க இன்னொரு ரெண்டாவது சித்தி, அவங்க பின்னாடி இருக்கல்ல அவள் அவங்களோட பொண்ணு, என்னோட ரெண்டாவது தங்கச்சி. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமான மூமெண்ட்டில் நிறைய இருந்ததுங்க. எனக்கு நீங்களே பாருங்கள், மொத்த குடும்பம் கிட்டத்தட்ட பார்த்துக்காத ஒரு இடத்துல வந்து எல்லோரும் ஒரே டைமில் பார்த்துட்டு இருந்தப்போ ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுலேயும் சில சங்கடங்கள்லாம் இருந்தாலும் இது என்னோடய ரெண்டாவது பையன் பவிஷ்குமார் இவன் பேர். அந்த கட்டம்பட்ட சட்டை என் ரெண்டாவது தங்கச்சியோட ஹஸ்பண்டு. அவன் வெள்ளை வயசு சட்டை போட்டிருக்கான் பாருங்கள். அவன் வந்து என்னோட தம்பி. ஸோ இவ தான் என் தங்கச்சி. இவளோட ஃபஸ்ட்டு தங்கச்சி. இவளோட குழந்தைங்களுக்கு தான் நிறைவேற்றியிருந்தாங்க வேண்டுதல். ரொம்ப சந்தோஷமாக, அவ்வளோ பயமும் இருக்குது சந்தோஷமும் இருக்குது பார்த்தீங்களா. அவள் கூப்பிட்ற எல்லாத்தையும், அவங்க ப்ளூ கலர் சாரி கட்டுங்கள், அவங்க எங்கள் அம்மா, இது என் பையன். எல்லோரும் கோவிலுக்கு அந்த அபிஷேகத்துக்கு ஜாமான்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு ரெடியாக இருக்கிறப்ப நான் போய் தொல்லை பண்ணிட்டு வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்த பேர்த்து தான் இது.